எக்ஸ்எஸ்சி அவர்களை நான் ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன். அவரை எனக்கு பல வருடங்களாக தெரியும். நான் அவரோட இயக்கத்தில் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன். அவர் வந்து சொல்றது எல்லாமே ஜெனூனா தான் சொல்றாரு. அவருடைய நோக்கம் ரொம்ப சரியாக இருக்கிறது. ஆனா அதுக்கு அவருடைய குடும்பத்தினருடைய ஆதரவு முக்கியமாக தேவை. எங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். இல்லங்க, சோபா மேடம், விஜய் சார் ரெண்டு பேரும் இத பப்ளிக்கா இத பத்தி பேசியிருக்காங்க. ஆமா, எங்களுக்கு அதான் சோபா மேடம் அவர்களும் விஜய் சார் அவர்களும் இத பத்தி பப்ளிக்கா மறுப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. சோ எஸ்எஸ்சி அவர்களுடைய உயரிய நோக்கத்துக்கும் அவர்களுடைய மனைவி மகனுடைய சிந்தனைக்கும் நடுவுல ஏதோ ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் என்னங்கறத வந்து கொஞ்சம் தெளிவு கிடைச்சதுன்னா கண்டிப்பா அது எல்லாருக்கும் நல்லதா இருக்கும். நீங்க பிஜேபியில போற மாதிரி பேசிக்கிறாங்க, ஜாயின் பண்ண போறதா? கஸ்தூரி எங்க போறா, யார் கூட போறா, இத 25 வருஷமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். முன்னாடி எல்லாம் அந்த நடிகர் அப்படின்னு அடைச்சு பேசும்போது கூட சொன்னாங்க, நீங்க விரைவில் அரசியல் கட்சியில ஏதோ சேர போறீங்க, அதனாலதான். அரசியல் கட்சினா பிஜேபி மட்டும் தானா? நீங்க பிஜேபி ஆதரவாளரா? இப்ப குஷ்பு இணைஞ்சதுனால நான் இணையணுமா? இதான் நான் சொல்றேனே, என முதல்ல நடிகர்களோட சேர்த்து கிசுகிச எழுதினாங்க, அப்புறம் தொழிலதிபர்களோட வதந்தி பரப்புனாங்க, இப்ப அரசியல் கட்சிகளோட இணைச்சு எழுதி பாக்குறீங்க. நான் பெண்களுக்கு மரியாதை கிடைக்கிற இடத்துலதான் இருப்பேன். அதுக்கு எந்த கட்சி எனக்கு உத்தரவாதம் கொடுக்குதோ, பெண்கள் முன்னேற்றத்துக்கு யார் குரல் கொடுக்கறாங்களோ அவங்க பக்கம்தான் சாய்வேன். அது எனக்கு சரியான அளவுல தெரிஞ்சா இமீடியட்டா நான் அறிவிப்பை கொடுத்துருவேன். முடிவு பண்ணல எந்த கட்சியில? எல்லாரும் கூப்பிடுறாங்க, ஆரம்பித்தவர்களும் கூப்பிடுகிறார்கள், கட்சி ஆரம்பிக்காதவர்களும் கூப்பிட்டிருக்கிறார்கள். இதுல எந்த பக்கம் என்னுடைய ஆதரவு இருக்குங்கிறது கண்டிப்பா வருஷ கணக்குல இல்லாம மாத கணக்குல நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா வருட கணக்குல தாமதம் பண்ணாம மாச கணக்குல சொல்லிடுறேன். பெண்களுக்கு மரியாதை கிடைக்கும் இடத்துல எனக்கு ஒரு என்னுடைய தொழிலையும் என் பெண்மையையும் மதிக்கும் இடத்துல கண்டிப்பா சேருவேன். எனக்கு அதுதான் குறிக்கோள். எனக்கு முக்கியமா இத சொல்றேன், இது வந்து பிரேக்கிங் நியூஸ். பிரேக்கிங் கட்சி யாருமே வந்து பெண்களை மதிக்கல, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நான் இருக்கக்கூடிய கட்சி அப்படி நான் சொல்லல. இப்ப குஷ்பு மேடம் வந்து காங்கிரஸ் விட்டு பிஜேபியில சேரும் பொழுது அத ஒரு காரணமா சொன்னாங்க, தனக்கு மதிப்பு இல்ல காங்கிரஸ் கட்சி இல்லன்னு ஒரு காரணமா சொன்னாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவம் அதுவாக இருந்தது. எனக்கு என்னுடைய பார்வையில இப்போ எனக்கு எல்லா கட்சிகளையும் நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன ரொம்ப ரொம்ப மதிப்போடையும் ஒரு ஒரு எல்லா பெண்களையுமே மதிப்போடையும் நடத்தக்கூடிய நல்ல நண்பர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி நண்பர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க, மனிதாபிமான மனுக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. சோ தனிப்பட்ட முறையிலையும் எனக்கு எந்த இடத்துல நல்ல ஒரு இது இருக்கும், வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நானும் பார்க்க வேண்டியிருக்கு. ஐடியாலஜிக்கலி சோசியல் மீடியாவா இருக்கட்டும், பொது வெளியாக இருக்கட்டும், ஐடியாலஜிக்கலி இந்த புத்தகத்துல பெண்களை அசிங்கமா பேசியிருக்காங்க, அந்த மதத்துல பெண்களை அசிங்கமா பேசியிருக்காங்கன்னு கட்டுக்கதைகளையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் இந்து மதத்தையும் திரித்து பேசுபவர்களையும் என்னால் ஆதரிக்க முடியாது ஐடியாலஜிக்கலி. நீங்க வனிதா விஜயகுமாருக்கும் எனக்கும் இருந்த ஒரு இன்டர்நெட் பூசல பத்தி பேசுறீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னைக்கு நவம்பர் 18, 2020 இந்த நிமிஷம் வரைக்கும் டெய்லி ஒரு தரமாவது வனிதா சாமி கும்பிடுறாங்களோ இல்லையோ கஸ்தூரிய பத்தி பேர் சொல்லாம இருக்கிறது இல்ல. அவங்கள பத்தி நான் பேசுறத நிறுத்தி 2 மாசம் ஆகுது. ஆனா அவங்கள பத்தி நான் பேசின எந்த இடத்துலயும் அவங்கள தரக்குறைவா நான் விமர்சிச்சது இல்ல, கெட்ட வார்த்தை சொன்னது இல்ல. இதெல்லாம் அவங்க எனக்கு செஞ்சிருக்காங்கிற நான் சொல்றேன். டம்மி பீஸ், காமெடி பீஸ், அப்புறம் அது இது, நீயும் நடிகை தானே, உனக்கு மட்டும் என்ன யோகியத்தை இருக்கு, இப்படிப்பட்ட தேவையில்லாத வார்த்தைகளை அவங்க சொன்ன பொழுதும் நான் சட்டப்படி அவங்க செய்த குற்றங்களுக்காக மட்டும் வழக்கறிஞரா குரல் கொடுத்தேனே தவிர
இன்னொரு ஒரு சக நடிகையை நான் மதிக்கும் ஒரு சீனியர் ஆர்டிஸ்டை கெட்ட வார்த்தையால திட்டும் பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தேனே தவிர அவங்க அவங்க செய்த தவறுகளை நான் செய்யல. நாம நமக்கு நடக்கிற அவமரியாதைகளை எதிர்த்தா உடனே நாம அவமரியாதையா பேசுறோங்கிற அந்த பார்வையை பத்திரிகையாளர்கள் மாத்தணும். பெரிய பேர்ல பலசாலி அப்படின்னு பேர் பெரிய பேர் மட்டும் பெருசா வச்சிருக்கிற ஒரு பத்திரிகையாளர் என்று சொல்லி கொண்டிருக்கும் ஒரு போலி மனிதர், மனிதர்னு சொல்றதுக்கு வேற வழி இல்லாம சொல்றேன், ஒரு போலி ஜீவராசி அட்ஜஸ்ட் பண்ணிதான் நடிகைகள் எல்லாரும் சான்ஸ் வாங்குறாங்க. கஸ்தூரி கூட அப்படிதான் சொல்லும் பொழுது இங்க கேள்வி கேட்கிற யாரும் கண்டனம் தெரிவிக்கல. இப்ப தெரிவிங்க, உங்க கையில தான் அது இருக்கு. அப்படி நாங்க எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பை நான் இப்ப காட்டுறேன் இல்ல, அந்த எதிர்ப்பை நான் காட்டுனா உடனே நான் தவறா பேசுறேன்ற பார்வையை நீங்க உண்டு பண்ணாதீங்க. பத்திரிகையாளர்களை குறை சொல்லல, கண்டனம் தெரிவிக்காதது ஏன்னு நியாயம் கேக்குற பத்திரிகையாளர்களை குறை, அந்த மாதிரி ஆட்களை நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களா? இன்னொரு போட்டியாளர் இருக்கிறாங்க, சினிமா துறையில இருக்கிறவங்களை வாய்க்கு வந்தபடி பேசுற அந்த மாதிரி ஆட்களை முதல் கண்டனம் கொடுத்தது நான் தான். நீங்க ஏன் மீரா மிதுன் பேரை மட்டும் எடுக்கிறீங்க? நடிகர்ல ஒருத்தர் வந்து பத்திரிகையாளர்களை பத்தி தரக்குறைவா பேசினாரு, அதுக்கு முதல் கண்டனம் கொடுத்ததும் நான் தான். சினிமாக்காரர்கள் எல்லாரும் அதுக்கு ஒட்டுமொத்தமா கண்டனத்தை தெரிவிச்சோம். ஆனா சினிமாக்காரர்களை அவதூறு பேசும்போது ஏன் பத்திரிகையாளர்கள் கண்டிக்கிறது இல்ல? பெண்கள், நாங்க பெண்கள் இல்லையா? நாங்க தமிழ் ஆட்கள் இல்லையா? நான் தமிழச்சி தானே, ஒரு தமிழச்சியா எனக்கு நீங்க பேசுறதெல்லாம் படிக்க முடியுது, கேட்க முடியுது இல்ல? ஏன் நீங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு, நீங்க பேசலங்க, நீங்க எல்லாரும் என்னுடைய சகோதரர்கள், பேசுறவங்களை ஏங்க விட்டு வச்சிருக்கீங்க? ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? அது இப்ப நான் இப்படி கேள்வி கேட்டா உடனே கஸ்தூரி ஆவேசம் அப்படின்னு தானே சொல்றீங்க? என்ன பத்தி தானே எழுதுவீங்க? என்ன பத்தி தப்பா பேசுறவங்களுக்கு ஏங்க நீங்க வாய் மூடி இருக்கீங்க? என்ன மட்டும், எனக்கு மட்டும் இல்ல, என்னுடைய சக நடிகைகள் மற்ற பெண்கள் எல்லார பத்தியும் பேசுறாங்க, வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. நான் ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேக்குறேன், சினிமா துறையில ரெண்டு பேர் அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு இடத்துல, அவங்க நாலு பேருக்கு தெரிய பொது வெளியில இல்ல, பொது வெளியில வந்து கல்யாணம் பண்ணிக்கல, பொது வெளியில வந்து கோவால இதுக்கு போகல அப்படியெல்லாம் சொல்லல, அதை நீங்க எழுதுங்க. நான் பொதுவில் வந்து எதையாவது பண்ணேன்னா அந்த தவறை நீங்க சுட்டி காட்டுங்க. பர்சனல் லைஃப்ல ரெண்டு பேர் சினிமாவை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னு மக்களுக்கு அது உண்மையோ பொய்யோ தெரிவிக்கிறதுனாலையும் மக்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுனாலையும் நாட்டுக்கும் ஜனநாயகத்துக்கும் என்ன நன்மை? நாட்டு பொருளாதாரம் மாறிட போகுதா? இல்ல ஐஏஎஸ் எக்ஸாம்ல போய் எழுத போறோமா? இன்னார் இன்னாரோட இப்படி பழகிட்டு இருக்காங்கன்னு என்ன பயன்? பயனே இல்லாத வம்ப வச்சுக்கிட்டு நாம என்னதான் பண்ண போறோம்? பத்திரிகையில இருக்கிற பேனாவுக்கு அவ்வளவுதான் மரியாதை? எங்க பக்கம் நீங்க நிக்க வேணாமா? யார் பக்கம் நீங்க நிக்கிறீங்க? வந்து எல்லா நடிகைகளோடையும் ஒப்பிடாதீங்க, நான் கண்டனம் தெரிவிக்கிறேன், நான் தைரியமா இங்க சொல்றேங்க. உங்களால பயில்வான பத்திரிகையாளர் இல்ல, நாங்க கண்டிக்கிறோம் சொல்ல முடியுமா? முடியுமா சொல்லுங்க. அவரை பத்திரிகையாளர்கள் சேர்த்துக்க மாட்டோம் சொல்லுங்க. நான் சொல்றேன், மீரா மிதுன் எங்க சினிமா ஆட்களை அசிங்கமா தரக்குறைவா பேசியிருக்காங்க, அவங்கள நான் கண்டிக்கிறேன். அவங்கள வந்து மற்றவங்களோட என்னுடைய கருத்துக்கோ மற்ற சினிமா ஆட்களுடைய கருத்துக்கோ அவங்களோட கருத்துக்கோ சம்பந்தம் இல்லை. அவங்களுக்கு எங்களை பத்தி தெரியவும் தெரியாது. அவங்களுக்கு விஜய பத்தியோ சூர்யாவை பத்தியோ அவங்களுடைய குடும்பத்தை பத்தியோ தெரியவும் தெரியாது.